வியூஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா திரையரங்குகளையுமே வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் அசுரன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டருக்குள்ளே போகிற 99% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து படம் வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லி அவங்களே அறியாமல் எனர்ஜைஸ்ட் ஆகிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குற படமாக வந்து இந்த அசுரன் படம் வந்து அமைஞ்சிருக்கு. இவ்வளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமர்ஷியல் எலிமெண்ட்டே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு சட்டிலான தான் எடுத்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்துக்கு என்ன அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்களத்தையுமே மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். சோ இதுக்கு வந்து காரணம் ரெண்டே பேர் தான், ஒன்னு தனுஷ் இன்னொன்று வெற்றிமாறன். சோ இப்படி இருக்கு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளான வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வசூல் வேட்டை நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6.5 கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டில் வந்து கலெக்ட் பண்ணி தனுஷுடைய கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஓப்பனிங் படமா வந்து அமைஞ்சிச்சு. இது வந்து ரெக்கார்டும் வந்து செட் பண்ணிருச்சு. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 7.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஓவராலா எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 2 நாள்லயே வந்து 14 to 15 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷுடைய வாழ்க்கையிலே வந்து முதல் தடவை இவ்வளவு பெரிய அளவுக்கு கலெக்ட் பண்றது. சோ இவ்வளவு இந்த கலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா சைரா வார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை காப்பான் மாதிரியான படங்கள் இன்னுமே ஓடிக்கொண்டு இருக்கும் போதே வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிருக்குதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரேட் அனாலிசிஸ் சொல்றாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பிசி சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிக மக்கள் கூட்டம் வந்து அதிகரிச்சதுனால இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வீட்டு பிள்ளை மற்றும் காப்பான் படங்களை வந்து வெளியில எடுத்துட்டு இந்த படத்தை வந்து முழுசா வந்து திரையிட அதிகரிப்பு வேலைகள் வந்து இறங்கிட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஒட்டுமொத்தமா வந்து பிசி சென்டர்ல இருந்து போயிடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் அசுரன் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து போட்ட பணத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து ஒரு 30 கோடியிலிருந்து 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு படம் எடுத்தாலுமே கூட அந்த படத்துல வந்து சரியான ஒரு கதை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற எல்லாமே ஒரு விஷயம் வந்து சரியா பொருந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கறத வந்து மறுபடியும் வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து சினிமா நடிகர் மற்றும் டைரக்டர்ஸ்க்கு வந்து புரிய வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான பல படங்கள் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நேஷனல் அவார்ட் ஜெயிக்குதா இல்லையான்னு சொல்லி நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். எதே எப்படி இருந்தாலும் இந்த படத்தை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ கூட தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.